நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவின் முக்கிய பிரபலத்தின் மரண செய்தியானது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக அவருடன் இணைந்து பணியாற்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், கார்த்திக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களிடையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த முக்கியமான பிரபலம் யார் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி கலை இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்தவர் தான் சந்தானம். இவர் தமிழ் சினிமாவின் தரமான படங்களில் ஒன்றாக போற்றப்பட்டு வரும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்பட கலை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். கடந்த 2010 வெளியான ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் தத்ரூபமாக சுமார் 18 செட்டுகளை உருவாக்கி ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனத்தையும் திரையுலகினர் கவனத்தையும் ஈர்த்தவர். இந்த படத்தை தொடர்ந்து பல முன்னணி நடிகர்கள் படங்களில் பணியாற்றும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. அதே போல விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் வெளியாகி வெற்றியடைந்த சர்க்கார், ரஜினிகாந்த் நடித்த தர்பார் உள்ளிட்ட படங்களிலும் இவர் கலை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். குறிப்பாக ஏஆர் முருகதாஸ் படங்களில் சமீப காலமாக அதிகம் பணியாற்றி வந்தார். மேலும் தெய்வமகள், டிமாண்டி காலனி, இறுதி சுற்று, ஜகமே தந்திரம், மகான் போன்ற பல படங்களிலும் இவர் பணியாற்றியுள்ளார். இறுதியாக ஏஆர் முருகதாஸ் தயாரிப்பில் கௌதம் கார்த்திக் நடித்துள்ள 1947 என்ற திரைப்படத்திலும் அவர் கலை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். அந்த திரைப்படம் விரைவில் வெளியாகவும் உள்ளது. இந்த நிலையில்தான் கலை இயக்குநரான சந்தானம் மாரடைப்பு காரணமாக மரணித்துள்ளார். அவருக்கு வயது 50. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவருடைய உயிரும் பிரிந்துள்ளது. சமூக வலைத்தளங்களிலோ இயக்குநரான சந்தானம் உயிர்ந்து விட்டார் என்பதற்கு பதிலாக நடிகரான சந்தானம் உயிர்ந்து விட்டார் என்ற ஒரு தவறான செய்தி உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை யாரும் நம்ப வேண்டாம். இறந்தவர் இக்கலை இயக்குநரான சந்தானம்தான். கலை இயக்குநரான சந்தானத்துடைய மரணச்செய்தியை கேட்ட திரையுலகினர் அவருக்கு சமூக வலைத்தளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கலை இயக்குநரான சந்தானத்துடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ குரலை கொடுங்க. உங்களுடைய இரங்கலை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.